ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம்னாக்கா நியூமெரிக்கல்ஸ் பார்த்துட்ருந்தோம். கூலம்ஸை பேஸ் பண்ணால் நியூமெரிக்கல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக? லெட் மீ சேஞ்ச் த கலர். பிங்க், திஸ் ஒன். ஓகே. ஸோ வி ஆர் லுக்கிங் கூலம்ஸ் லாஸ் நியூமெரிக்கல்ஸ். சரியா, லாஸ்ட் கிளாஸில் ஒரு அஞ்சு நியூமெரிக்கல் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஐ வாஸ் அபவுட் டு ப்ரொசீட், அடுத்த டாபிக் போடாமன்னு பார்த்தேன். பட் ஐ ஃபெல்ட் இன்னும் ஒரு நாலஞ்சு நியூமெரிக்கல் போட்டால் இட் வில் பி பெட்டர். ஐ ஃபெல்ட் லைக் தட். ஓகே, ஸோ இன்னும் ஒரு நாலு நியூமெரிக்கல், இம்பார்ட்டண்ட் நியூமெரிக்கல் வந்து நான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த நியூமெரிக்கல்லாம் பேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களோட என்சிஆர்டியை பேஸ் பண்ணி அண்ட் உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் வந்து காமனாக இருக்க மாதிரி நியூமெரிக்கல்லாம் நான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த 11 நியூமெரிக்கல்ஸ் நல்லா கான்செப்டுவலாக கிளியர் ஆகிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூமெரிக்கல்ஸ் உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதை தாண்டி போட்டிங்கனாலே போதும், இட் வில் பி மோர் தென் எனஃப். ஓகே, உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க நியூமெரிக்கலில். ஓகே, திஸ் வில் பி ஃபைன். ஓகே, ஸோ ஓகே, நியூமெரிக்கலுக்கு நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்ஸாக ஞாபகம் இருக்கா? என்னென்ன முக்கியமாக நியூமெரிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், ட்ரை டு மெயின்டைன் அ செப்ரேட் நோட் புக். ஓகே, செகண்ட், ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன ஃபார்முலா பார்த்தோன்ற ஃபார்முலா தான் தரவாக இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து நம்மளோட என்ன சொன்னேன் மறந்துட்டேன் நானே, யூனிட் கன்வர்ஷன், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து தரவாக இருந்துச்சுனாக்கா நியூமெரிக்கலில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சரியா, அண்ட் ஃபுல் ரிவிஷன் இன்றைக்கி பார்க்க வேணாம், ஜஸ்ட் நியூமெரிக்கலுக்கு தேவையான ஃபார்முலா என்னென்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறத மட்டும் பார்ப்போம். சரியா, சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த மூணு ஃபார்முலா. சி, லுக், இன்னொரு விஷயம், நான் வெறும் ஃபார்முலா பார்க்குறேன்ட்டு நீங்களும் வெறும் ஃபார்முலா பார்க்காதீங்க. இட் இஸ் பெட்டர் ஒரு வாட்டி போயிட்டு கூலம்ஸும் அதுக்கு முன்னாடி சார்ஜஸ் இருக்க எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் எல்லா கான்செப்டையும் ஒரு சின்ன ரிவிஷன், ஹார்ட்லி ஒரு டென்ஸ் கூட ரிவிஷன் பண்ண. ஓகே, ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் பி குவைட் சிம்பிள் ஃபார் யூ. சரியா, இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் லிசன் த வீடியோ. ஓகே, ஸோ என்னென்ன மோஸ்ட்டாக முக்கியமான ஒரு மூணு ஃபார்ம்லன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். எப்படி, எதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சோம்? கூலம்ஸ் லா ஸ்டேட் பண்ண லா இது, இந்த ஃபார்முலா என்னதுன்னா கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, நம்ம ரைட் வரும், கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. ஓகே, இதே ஃபார்முலாவில் இஃப் யூ மல்டிப்ளை ஆர் கேப், ஓகே, இந்த ஃபார்முலாவில் இஃப் யூ மல்டிப்ளை ஆர் கேப் என்ன கிடைக்கும்? வி வில் கெட் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். சரியா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஜஸ்ட் கான்செப்ட் கேப்சூல்னு போட்டு கூலம்ஸ் தான் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த வீடியோ. ஓகே, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டர், தியரி நல்லா தெரிஞ்சால் தான் நியூமெரிக்கலில் ஒரு கான்செப்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கியூ ஈக்குவல் டு எனி, இது என்ன ஃபார்முலா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பாடி இருக்குன்னா இந்த பாடியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னா ஐ வில் யூஸ் திஸ் ஃபார்முலா. அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பெர்சன்ட் இன் அ பாடி கேன் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரை பை த ஃபார்முலா கியூ ஈக்குவல் டு எனி. இதுவே வந்து ரெண்டாக பிரியும், ப்ளஸ் எனி அண்ட் மைனஸ் எனி. மைனஸ் எனி எதுக்கு? நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு, ப்ளஸ் எனி வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா, இது என்னது? கியூ ஈக்குவல் டு சம் ஆஃப் த சார்ஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இண்டக்ஷன், சார்ஜிங் பை இண்டக்ஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பாடியை வந்து கிட்டே கொண்டு வந்து தூரம் கொண்டு போயிட்டாக்கா வாட் வில் பி த நெட் சார்ஜ் ஆன் த பாடி அப்படின்றதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுனாக்கா இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். சரியா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 8 மைக்ரோ கூலம் அண்ட் மைனஸ் 2 மைக்ரோ கூலம் இஸ் 20 சென்டிமீட்டர். ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒன்று 8 மைக்ரோ கூலம் சார்ஜ், இன்னொன்று மைனஸ் 2 மைக்ரோ கூலம் சார்ஜ் இஸ் 20 சென்டிமீட்டர். ஓகே ஓகே, வேர் ஷுட், இது கொஞ்சம் கிளியராக இருக்காது, கவனிங்க, வேர் ஷுட் பி த தேர்ட் சார்ஜ் பிளேஸ்ட்? ஓகே, ஸோ தட் த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டு சார்ஜ் ஆல்ரெடி ஏ அண்ட் பி இருக்குது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து வேல்யூ இருக்குது, 8 மைக்ரோ கூலம் அண்ட் மைனஸ் 2 மைக்ரோ கூலம். ஓகே, இப்போ நான் என்னோட தேர்ட் சார்ஜை வைக்க போகிறேன். ஓகே, ஐ ஷுட் கன்சிடர் அ தேர்ட் சார்ஜ் சச் தட் த நெட்
நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் சார்ஜ் அந்த மூணாவது சார்ஜில் நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இந்த இந்த கொஷனை நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டீப்பாக கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எஃப் நெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எப்போ சொல்லுவோம்? இந்த கொஷன் கேட்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷன், ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் எப்படி கன்சிடர் பண்ணணும்? இப்போ நாலு சார்ஜ் இருக்குது. ஓகே, இந்த சார்ஜில் எனக்கு ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும்னா என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஜாயின் ஆல் அதர் சார்ஜஸ். ஓகே, மீதி இருக்க எல்லா சார்ஜையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டைரக்ஷன் போடணும். ஓகே, அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி, எனக்கு வந்து இ சார்ஜில் வாட் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு த ரிமைனிங் சார்ஜ்னு கேட்டேன்னு என்ன பண்ணுறோம், எஃப்ஏ. ஓகே, ஃபோர்ஸ் ஆன் இ டியூ டு ஏ, எஃப்இஏ. ஓகே, அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் இ டியூ டு பி, எஃப்இபி. சிமிலர்லி எஃப்இசி அண்ட் எஃப்இடி கண்டுபிடிக்கணும். ஓகே, எஃப்இடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இது. ஓகே, பட் வாட் அபவுட் த மேக்னிடியூட், ஐ மீன் வாட் அபவுட் த டைரக்ஷன், ஏபிசிடி. ஓகே, இது வந்து பாயிண்ட் இ. டைரக்ஷனுக்கு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டில் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். சி, எந்த சார்ஜில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ, ஓகே, அஸ்யூம் தட் இட் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ். ஓகே, நியூட்ரல் சார்ஜ்னு அஸ்யூம் பண்ணலாமா? இல்லை, நியூட்ரல் அஸ்யூம் பண்ணாதீங்க. அஸ்யூம் பண்ணுறது என்னன்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, லெட் இட் பி பாசிட்டிவ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் என்ன அஸ்யூம் பண்ணுன்னா சேம் கண்டிஷன் அஸ்யூம் பண்ணுங்கள். இதுவும் பாசிட்டிவ், நீங்கள் இங்கே இருக்க எல்லா சார்ஜும் பாசிட்டிவ் அண்ட் இதுவும் பாசிட்டிவ். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, என்ன சொல்கிறேன்னா, அஸ்யூம் தட் ஆல் த திங் ஹியர் இஸ் சேம் சார்ஜ். ஓகே, ஒன் மினிட். இப்போ ஓகே, இன்னொரு அசம்ஷன், ஃபர்ஸ்ட் அசம்ஷன் எல்லாமே சேம் சார்ஜ், செகண்ட் அசம்ஷன்னா இந்த நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதில் ரொம்ப கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு மீதி அதர் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், நேச்சுரலாக இதையும் இதையும் கிட்ட கொண்டு வந்தால் இட் வில் ரிப்பல். ரிப்பல் பண்ணி என்ன பண்ணோம், இந்த இயை வந்து புஷ் பண்ணும், கரெக்டாக. ஸோ எப்படி புஷ் பண்ணுது, இந்த டைரெக்ஷனில், புரியுதா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் எஃப்ஏபின்னா இப்படி, அதே மாதிரி எஃப்பிசினா இப்படி, எஃப்சிஇன்னா இப்படி, இப்படி எஃப்டினா இப்படி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சார்ஜ் டி இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இ இருக்குது. ஓகே, திஸ் இஸ் டூ சார்ஜ், எனக்கு இந்த சார்ஜில் வாட் இஸ் த ஃபோர்ஸ் இன் சார்ஜ் இ டியூ டு டி கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு லெஸ்ஸர் பாசிட்டிவ் சார்ஜாக அசியூம் பண்ணிக்கிறேன், இதை வந்து மோர் பாசிட்டிவ் சார்ஜாக அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இது எப்படி மூவ் ஆகும், இட் வில் ட்ரை டு மூவ் இன் திஸ் வே, கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் எஃப்இடி. ஓகே, திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, இப்போ நான் சொன்ன கண்டிஷன் எப்போ பாசிபிள், ஒன்லி இஃப் சேம் சார்ஜ். ஓகே, ஒருவேளை வந்து சார்ஜோட டைரெக்ஷன் வேறு, இது வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ எப்படி நீங்கள் அஸ்யூம் பண்ணணுனாக்கா, கன்சிடர் திஸ் ஆஸ் பாசிட்டிவ். இதை பாசிட்டிவ்னு அஸ்யூம் பண்ணால் எப்படி மூவ் பண்ணும், இட் வில் ட்ரை டு மூவ் திஸ், பட் கான்ட்ரடிக்ஷன் என்ன, இது வந்து நெகட்டிவ். அப்போ ரிசல்ட்டுன்னா அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். புரியுதா? நான் ரெண்டு ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா, எல்லா சார்ஜும் சேம் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருந்தாக்கா என்ன, இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா என்னன்ட்டு. பாசிட்டிவாக கொடுத்தா என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் லைட்டர் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, இதை ஹெவியர் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, எந்த டைரெக்ஷனில் புல் பண்ணுமோ அதுதான் இதோட டைரெக்ஷன். ஓகே, நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அஸ்யூம் தட் இனிஷியலி இது ஒரு பாசிட்டிவ். ஓகே, அஸ்யூம் தட் இட் இஸ் பாசிட்டிவ், அப்போ நேச்சுரலாக இது வந்து இந்த சைடு புல் பண்ணும். ஓகே, பட் பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ், ஜஸ்ட் ரைட் டைரெக்ஷன் இந்த ஆப்போசிட் வே. சரியா, இது இப்போ புரியலைனா இந்த நியூமெரிக்கல் நம்ம பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் கிளியர் ஆகும். சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ, டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்க. செகண்ட் கான்செப்ட் என்னன்னாக்கா, லெட் மீ செக். ஓகே, செகண்ட் கான்செப்ட் என்னன்னாக்கா, நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு எப்போ வரும், அதுக்கும் நான் உங்களுக்கு கிளியராக இந்த பாக்ஸ் வச்சு சொன்னேன். இந்த பாக்ஸை இங்கேயும் 10 நியூட்டன், இங்கேயும் 10 நியூட்டன் கொடுத்தா நெட் ஃபோர்ஸ் என்ன, 20 நியூட்டன். அதுவே இங்கே நெட் ஃபோர்ஸ், இங்கே ஒரு 5 நியூட்டன், இங்கே ஒரு 5 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகுது, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கணும்னாக்கா என்னோடய சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் ஷுட் பி ரிசல்டிங் டு ஈக்குவல் டு ஜீரோ. சரி, இது செகண்ட் கான்செப்ட். நவ் இப்போ இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் 8 மைக்ரோகூலம் அண்ட் -2 மைக்ரோகூலம் சார்ஜஸ் 20 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. ஓகே,
நவ் இப்போ தேர்ட் சார்ஜ் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம், அது எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இது ஏ இது பி, இதுக்கு நடுவில் என் தேர்ட் சார்ஜ் எங்கேயும் இருக்கலாம் இல்லை எங்கேயும் இருக்கலாம் இல்லை எங்கேயும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ கன்சிடர் மை சி சார்ஜஸ் ஹியர். ஓகே, சி சார்ஜ் இங்கே இருக்கும்போது ஓகே ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வாட் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு சி, ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு ஏ. எஃப்சிஏவோட டைரக்ஷன் அதாவது இந்த சார்ஜ்னால இந்த சார்ஜ் என்ன டைரக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் அ லைட்டர் சார்ஜ், இட் இஸ் அ ஹெவியர் சார்ஜ். ஓகே, இப்போதைக்கு இந்த சி சார்ஜுக்கு என்ன பவர்ன்ட்டு நமக்கு தெரியாது, லெட் அஸ் அஸ்யூம் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், திஸ் ஏ வில் ட்ரை டு புஷ் இட் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், எஃப்சியோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, நவ் இந்த சைடு இப்போ பி என்ன பண்ண போகுது, சியை வந்து இதே மாதிரி புஷ் பண்ண போகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியலாக அஸ்யூம் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவாக இருந்தால் கூட இனிஷியலாக இட் யூ ஷுட் அஸ்யூம் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாக்கா சியை எந்த டைரக்ஷனில் தள்ளும், இட் வில் ட்ரை டு புஷ் இட் இன் திஸ் டைரக்ஷன். ஃபோர்ஸ் டியூ டு சி ஆன் ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு பி எப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் டைரக்ஷன். ஓகே, பட் கான்ட்ரடிக்ஷன் என்னது, இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிவிட்டா டைரெக்ட் ஆப்போசிட்டில் இதோட சார்ஜ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், எஃப்சிஏ வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, எஃப்சிபியும் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகே, நெட் சார்ஜ் ஜீரோவாக இருக்கா, பாசிபிள் இருக்கா, பாசிபிலிட்டி இருக்கா, நோ, இந்த ரெண்டு சார்ஜும் வந்து ஆட் ஆகிடும் கரெக்டாக. அப்போ நம்ம சி இங்கே இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஓகே, புரியுதா? ஸோ அப்போ நம்ம சி எங்கே இருக்கும், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் கேஸ், நம்ம சி ஒரு வேளை வெளியே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது, அப்போ என்ன ஆகுது, இன் ஆர்டர் டு கெட் அ நெட் ஃபோர் ஜீரோ டைரக்ஷன் ஷுட் பி ஆப்போசிட் கரெக்டாக. நான் சியை ஒரு வேளை வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த ஏ இதுவும் பாசிட்டிவ், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு ஏ எப்படி இருக்கும், இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. இட் வில் ட்ரை டு புல், ஐ மீன் இட் வில் ட்ரை டு புஷ் சி. அப்போ என்னோடய எஃப்சி எங்கே இருக்க போகுது, இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னோடய எஃப்சி எங்கே இருக்க போகுது, இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், எஃப்சிஏ வில் பி இன் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. அதே மாதிரி நம்மளோட பி சார்ஜ் இங்கே இருக்குது, லெட் அஸ் அஸ்யூம் இனிஷியலி இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நம்ம சி சார்ஜும் பாசிட்டிவ் பட் லெஸ்ஸர் பாசிட்டிவ். அப்போ பி என்ன பண்ணுவோம், இட் வில் ட்ரை டு புஷ் சி இன் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. பட் சின்ஸ் கான்ட்ரடிக்ஷன் இருக்கனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இந்த டைரக்ஷன் தப்பு, இந்த டைரக்ஷன் வி ஷுட் அஸ்யூம் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் மட்டும் அந்த கேஸ் எடுக்கணும். அப்போ நம்ம எஃப்சிபி எப்படி இருக்குது, இட் இஸ் இன் டைரக்ஷன், இன் திஸ் டைரக்ஷன் கரெக்டாக. அப்போ இட் இஸ் ஐதர் எஃப்சிஏ இந்த சைடு, இது இந்த சைடு. ஸோ இந்த கேஸை நமக்கு நெட் சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ எந்த டிஸ்டன்ஸ் சி வச்சுருக்கோம், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா, புரியலனா ஜஸ்ட் வீடியோ இன்னொரு வாட்டி தரவாக பாருங்கள், அந்த ஒரு செகண்ட்லேருந்து பாருங்கள். நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் மட்டும் நான் சொன்னது கான்ட்ரடிக்ஷனாக ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கணும், இல்லை நார்மலி எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக அஸ்யூம் பண்ணி டைரக்ஷன் எடுக்கணும் சரியா. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து பெரிய ஸ்டெப். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான் சரியா. ஃபோர்ஸ் ஆன் சி, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் சி ஈக்குவல் டு என்னது, ஜென்ரலாக எஃப்சிஏ ப்ளஸ் எஃப்சிபி கரெக்டாக இல்லையா? நான் தான் சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் சி ஷுட் பி ஈக்குவல் டு எஃப்சி, அடிஷன் ஸ்கேலார் அடிஷன் தான் சரியா. பட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் சி ஓகே ஷுட் பி ஜீரோ, ஸோ கேன் ஐ ஈக்குவேட் இட் டு ஜீரோ? ஓகே, அப்படி ஈக்குவேட் பண்ணனா என்னாகும், எஃப்சிஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்சிபி, அமே ரைட், எஃப்சிஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்சிபி. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி, எஃப்சிஏ என்னது, கே இன்டு கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகே, கே என்னது இங்கே, கே இஸ் த கான்ஸ்டன்ட், கியூ சி இன்டு கியூஏ. ஓகே, நான் ஜூம் பண்ணுறேன், கியூசி இன்டு கியூஏ டிவைடட் பை ஆர்சிஏ ஸ்கொயர். ஆர்சிஏ ஸ்கொயர் என்னது, ஏக்கும் சிக்கும் இருக்க நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ். ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருப்பேன். ஓகே, டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. அதே மாதிரி கே கியூசி கியூபி டிவைடட் பை ஆர் சிபி ஸ்கொயர், சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். கே கியூசி கேன்சல், மீதி என்னது, கியூஏ வந்து மைக்ரோ கூலமில் இருக்குது, ஸோ இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை இது. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்,
நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டரில் வச்சோம்னா த சார்ஜ் வில் பி ஈக்குவல் டு நெட் சார்ஜ் வில் பி ஜீரோ. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வச்சும் கண்டுபிடிக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா அந்த கேஸை வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து சேமாக தான் வரும், என்ன வேல்யூ வந்துச்சோ அது தான் வரும், பட் நெகட்டிவில் வரும், நெகட்டிவை வந்து இக்னோர் பண்ணிடணும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ வே டு சால்வ் திஸ் க்வெஸ்சன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இந்த க்வெஸ்சன், கரெக்டாக? ஸோ ஐ திங்க் இந்த க்வெஸ்சனுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் அ வே டு சால்வ் திஸ் க்வெஸ்சன். சரியா? இப்போ அடுத்து இன்னொரு க்வெஸ்சன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய க்வெஸ்சன், நான் இது வந்து டைம் கம்மியாக எடுக்கணுன்றதுக்காக நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சரி, கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், ஃபுல் குவாலிட்டியில் வச்சு கொஞ்சம் பாருங்கள். சரியா? யூடியூப் நீ கொஞ்சம் வீடியோ பிளராக இருக்கும், ஏன்னா என்னோடய பழைய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஐம் ஜஸ்ட் யூஸிங் ஃப்ரம் அ நியூ ஃபோன், அது அந்தளவுக்கு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. ஓகே, ஸோ மேபி கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் வந்து குவாலிட்டி அதிகமாக வச்சு பாருங்கள். சரியா? சி, என்னென்னா இனிஷியலாக ரெண்டு பாடி இருக்குது, ஏ அண்ட் பி. ஓகே, நான் இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் க்வெஸ்சனை எழுதிக்கோங்க. ஓகே, இனிஷியலாக தர் இஸ் டூ பாடி ஏ அண்ட் பி. ஓகே, அதோட சார்ஜ் வந்து கியூ ஒன் அண்ட் கியூ டூ. ஓகே, அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டி. ஓகே, நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிவிட்டு வாங்க. இனிஷியலாக தர் இஸ் டூ பாடி ஏ அண்ட் பி, சார்ஜ் பிட்வீன் தம் இஸ் கியூ அண்ட் கியூ டூ, அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் செப்பரேட்டட் பை டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் பிரிங்கிங் அனதர் டூ பாடி சி அண்ட் டி. ஓகே, விச் இஸ் ஹேவிங் நோ சார்ஜ், இட் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுற, சியை வந்து ஏ கிட்ட கொண்டு போய் அப்புறம் பிரிக்கிறேன், அதே மாதிரி டியை பி கிட்ட கொண்டு போய் பிரிக்கிறேன். ஓகே, இனிஷியலாக ரெண்டு பாடி மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு ரெண்டு பாடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ரெஸ்பெக்டிவ் ஏ அண்ட் பிக்கு. இது வந்து நியூட்ரல் பாடி. ஓகே, இப்போ டியூ டு திஸ் பாடி இந்த ஏ அண்ட் பியில் சில சேஞ்ச் வந்திருக்கும், சார்ஜோட சேஞ்ச் வந்திருக்கும், கரெக்டாக? அதுக்கப்புறம் நியூ ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன, இதோட டிஸ்டன்ஸும் பாதி பண்ணிட்டோம், டி பை டூ. இனிஷியலாக டி இருந்துச்சு டிஸ்டன்ஸ், இப்போ டி பை டூவும் மாற்றிட்டோம். ஓகே, க்வெஸ்சன் புரிஞ்சா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, இனிஷியலாக பாடி என்ன, ஏ அண்ட் பி இருக்குது, கியூ ஒன் அண்ட் கியூ டூ சார்ஜ் இருக்குது, டிஸ்டன்ஸ் டி இருக்குது. ஓகே, இனிஷியலாக ஐ கேன் ஃபைண்ட் த ஃபோர்ஸ் எஃப், எஃப் ஈக்குவல் டு என்னது, கே இன்டூ கியூ ஒன் இன்டூ கியூ டூ டி ஸ்கொயர். K Q1 Q2 into D square, let it be first equation. Okay, second என்ன பண்ணியிருக்கேன், இந்த நியூட்ரல் பாடி ஐ எம் பிரிங்கிங் இட் டு A, அண்ட் இந்த சைடு இருக்க நியூட்ரல் பாடி ஐ எம் பிரிங்கிங் இட் டு D. இது என்ன கான்செப்ட், ஆக்சுவலாக சார்ஜிங் பை இண்டக்ஷன் மெத்தட், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா டயக்ராம் போட்டுருங்க. ஓகே, டயக்ராம் போட்டுருங்க, எப்படின்னாக்கா லெட் இட் பி A அண்ட் லெட் இட் பி பாடி C. ஓகே, ஏல என்ன சார்ஜ் இருக்குது, கியூ. சியில் என்ன சார்ஜ் இருக்குது, ஜீரோ. வென் ஐம் அப்ளைங் இண்டக்ஷன், அப்போ வந்து நெட் சார்ஜ் என்னது, சம் ஆஃப் த சார்ஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாடி. சம் ஆஃப் த சார்ஜஸ்னால் கியூ ப்ளஸ் ஜீரோ டிவைடட் பை டூ. அப்போ என்ன வரும், கியூ பை டூ வருதா? அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன, ஏல இப்போ கியூ பை டூ ஆகிடுச்சு, சியில் வந்து கியூ பை டூ ஆகிடுச்சு. ஓகே, சி ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த பேஜ் ரொம்ப பிளர்ராக வந்திருக்கு, ஐ நோ. ஓகே, ஜஸ்ட் என்னோட வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த க்வெஸ்சன் நீங்களே சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? ஸோ ஏல நெட் சார்ஜ் வந்து கியூ பை டூ, சியில் நெட் சார்ஜ் வந்து கியூ பை டூ. இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. ஓகே, சிமிலர்லி என்ன பண்ணுறோம், டீலையும் பண்ணுறோம். ஓகே, இந்த பியில் வந்து டியை கொண்டு போய் கொண்டு வரோம். ஓகே, அப்படி பண்ணாக்கா திருப்பியும் டயக்ராம் போடுறேன், பி சார்ஜில் என்ன இருக்குது, சார்ஜ் கியூ, டியில் என்ன சார்ஜ், ஜீரோ. சம் ஆஃப் சார்ஜஸ் வந்து கியூ ப்ளஸ் ஜீரோ டிவைடட் பை டூ. அப்போ நெட் சார்ஜ் இன் பி அகெயின் இட் வில் பிகம் கியூ பை டூ, அண்ட் டி இட் வில் பிகம் கியூ பை டூ. சரியா? இதுவும் கியூ பை டூ அண்ட் இதுவும் கியூ பை டூ. ஓகே, என்னோடய வேர்ட்ஸை கவனிங்க, இந்த இடத்துல ஃபுல் பிளர் ஆகிடுச்சு. ஓகே, தேர் இஸ் சிஸ்டம் இஷ்யூ. ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என் வேர்ட்ஸை கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ புதுசாக டியூ டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் ஏலேயும் பிலேயும் சார்ஜஸ் என்ன ஆகிடுச்சு, கியூ பை டூ அண்ட் கியூ பை டூவாக மாறிடுச்சு, அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி. ஓகே, இப்போ நியூ ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ கியூ பை டூ, இதுலேயும் கியூ பை டூ, நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் டி பை டூ, அவ்வளோதான், சிம்பிள். கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், கியூ ஒன்னோட வேல்யூ கியூ பை டூ, கியூ டூவோட வேல்யூ கியூ பை டூ, ஆரோட வேல்யூ ஆர் பை டூ ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைனலி கேட்
கே க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை டி ஸ்கொயர், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக. ஓகே, ஸோ இதுக்கு என்ன சார்ஜ் இருந்துச்சோ அதே தான் ஃபைனலும் வந்து உங்களுக்கு சார்ஜ் வருது. ஓகே, புரியுதா? சிம்பிள். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. தேர்ட் க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. டூ ஐடென்டிக்கல் சார்ஜ், ஒன் மினிட். சி, டூ ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர் ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ ரிஜிட் சப்போர்ட். ஓகே, இது உங்கள் என்சிஆர்டிலேயும் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. டூ ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர். ஓகே, ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர் என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்குமே வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். ஓகே, லெட் இட் பி இதோட மேக்னிட்யூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் சைன் வந்து பாசிட்டிவ், சைன் வந்து சேமாக இருந்துச்சா, வி கால் இட் அஸ் ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர். ஓகே, ஆர் சஸ்பெண்டட், ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ ரிஜிட் சப்போர்ட். ஓகே, நவ் தேவர் இம்மர்ஸ்ட் இன் த கெரோசின். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில், ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் என்ன பண்ணிட்டோம், இந்த ரெண்டு சார்ஜையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் சிஸ்டம் கொண்டு போய் கெரோசினில் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ தென் த ஆங்கிள் பிட்வீன் தெம் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, கெரோசினில் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் சேம். அது என்னதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பிஃபோர் இட் வாஸ் இன் த ஏர். கேல்குலேட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர். நம்ம ஸ்பியரோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். கிவன் தட், ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கேன், கிவன் தட் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் கெரோசின். ஓகே, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரணும், ஆக்சுவலாக கெரோசின் வராது. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. ஓகே, அண்ட் டென்சிட்டி ஆஃப் கெரோசின் வந்து 800 kg/m³. ஓகே, க்வெஸ்சன் நல்லா எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதிக்கோங்க, நான் புரிய வைக்கிறேன். சி, என்னென்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த ரிஜிட் சப்போர்ட்டில் நான் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்டு வைக்கிறேன். அப்போ என்னாகும், பாசிட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் வந்து ரிப்பல் பண்ணும். அப்போ நேச்சுரலாக என்னாகும், இது வந்து ஹேங் பண்ணனாக்கா இது வந்து இட் வில் பி லைக் திஸ், கரெக்டாக இப்படி இருக்கும். டியூ டு ரிப்பல்ஷன் இது வந்து இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக இருக்கும், கரெக்டாக. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து தீட்டா, இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, நல்லா புரியுதா? ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிவிட்டு ஒரு ரிஜிட் ஃப்ரேமில் வந்து ஒரு ரிஜிட் சீலிங்கில் வந்து நான் இந்த ரெண்டு சார்ஜை ஹேங் பண்ணனாக்கா இதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக. நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எடுக்காமல் லெட்டஸ் அஸ்யூம் திஸ் ஆங்கிள் அஸ் தீட்டா. எப்போவுமே ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்போலாம் இந்த மாதிரி ஆங்கிள் க்வெஸ்சன் வருதோ அப்போ சென்ட்ரல் ஆங்கிளை வந்து நீங்கள் தீட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதே சிஸ்டமை நான் வந்து கெரோசின்குள்ளே போய் இம்மர்ஸ் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், மீடியமை பொறுத்து உங்கள் சார்ஜ் வேரி ஆகும். ஓகே, ஏரில் ஆக்ட் ஆகிற சார்ஜ் வந்து கெரோசினில் ஆக்ட் ஆகாது. தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் அண்ட் சார்ஜ் ஆக்டிங் இந்த கெரோசின் டியூ டு பயோன்சி, கரெக்டாக. அதனால் அதோட சார்ஜோட மேக்னிடியூட்லையும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் அது கெரோசினில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் நமக்கு ரிஜிட் ஃப்ரேமில், நமக்கு இப்போ கெரோசினில் டிப் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக நமக்கு டென்சிட்டி ஆஃப் ஸ்பியர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டு கேஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் இது ஏரில் இருக்கப்போ. ஓகே, இது ஏரில் இருக்கப்போ லெட்டஸ் அஸ்யூம் திஸ் ஹஸ் டீட்டா. ஓகே, திஸ் இஸ் ஐடென்டிக்கல் ஸ்பியர், கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன், மாசம் வந்து காமனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு காம்போனென்ட் எடுத்திருக்கேன், இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகும், கரெக்டாக, கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, வேறு என்ன இருக்குது, டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டுவோர்ட்ஸ் த ரியாக்ஷன். ஓகே, அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் டி வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு, இந்த சைடில், இந்த டைரெக்ஷனில். ஓகே, நவ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு காம்போனென்ட் வரைஞ்சிக்கோங்க, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனென்ட். ஹாரிசான்டல் வெர்டிக்கல் காம்போனென்ட் எப்படி வரணும், இது தீட்டானாக்கா இந்த ஆங்கிளும் தீட்டாவாக இருக்கும். டீட்டாக்கு அட்ஜன்ஸண்ட்டாக இருக்க காம்போனன்ட் வந்து டி காஸ் டீட்டா, விச் இஸ் வெர்டிக்கல் காம்போனன்ட். ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது டி சைன் டீட்டான்னு எடுத்துப்போம். சரியா? இது வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆகிடுச்சு, இது வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட் ஆகிடுச்சு.
இப்போ இந்த டீயை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. வி வில் ஜஸ்ட் நீட் திஸ் வேர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் காம்போனன்ட். ஓகே, அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? மாஸ் எடுத்தாச்சு, டென்ஷன் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். கரெக்டாக, அது என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை கூலம்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஸோ கூலம்ஸ் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? இது வந்து என்ன பண்ணும்? இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், அதே டெக்னிக் தான். இது லெஸ்ஸர் பாசிட்டிவ் சார்ஜ், இது ஸ்ட்ராங்கர் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், என்ன பண்ணும்? இது வந்து இட் வில் ட்ரை டு புஷ் இன் திஸ் வே. அப்போ கூலம் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வில் பி இன் திஸ் வே. ஓகே, இந்த ஃபுல்லாக புரிஞ்சா, இந்த சிஸ்டம் ஃபுல்லாக புரிஞ்சா? ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான ஈக்குவேஷனுக்கு இதெல்லாம் தான் தேவை. சரியா, இப்போ என்ன பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, ஃபார் ஈக்விலிபிரியம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணிக்கலாம், அப்பர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்ணோம்னாக்கா, அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன? டி காஸ்டீட்டா, எம்ஜி சைன் டீட்டா, ஐ மீன் எம்ஜி டி காஸ்டீட்டா அண்ட் எம்ஜி. கரெக்டாக, ஸோ டி காஸ்டீட்டா ஈக்குவல் டு எம்ஜி அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸ். ஓகே, டி சைன் டீட்டா ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். கரெக்டாக, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். லெட் அஸ் அஸ்யூம் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் ஈக்குவேஷன் டூ. என்ன பண்ணுறேன், நான் ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ண என்ன ஆகுது, டி சைன் டீட்டா டிவைடட் பை டி காஸ்டீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி, ஏதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை எம்ஜி. ஸோ கேன் ஐ ரைட் டேன் டீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி? புரியுதா? ஸோ இட் லெட் இஸ் பி தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்றதை நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஸோ இனிஷியல் என்ன பண்ணேன், நான் ஏர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏரில் எடுத்து அதோட ஃபோர்ஸ் காம்பனெண்ட்டெல்லாம் எழுதியிருக்கேன். ஓகே, எழுதிட்டு ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணுறேன், நம்மளோட செகண்ட் கேஸ். ஓகே, என்ன பண்ணுறோம் இப்போ வந்து, வி ஆர் டிப்பிங் த பாடி இன் த கெரோசின். ஓகே, கெரோசினில் டிப் பண்ணுறப்போ என்னாகும், நமக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு பாடியை வந்து லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், பயோன்சி ஆக்ட் ஆகும். கரெக்டாக, அந்த பாடி வில் ட்ரை டு புஷ் அப், சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வில் ட்ரை டு புஷ் அப். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் பயோண்ட் ஃபோர்ஸ் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் ஆக்ட் இன் த அப்பர் டைரக்ஷன். ஓகே, அண்ட் இந்த பயோண்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேணும்னாக்கா என்ன பண்ணணும், வி நீட் டு கால்குலேட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட், கண்டுபிடிச்சோம். அதாவது ஆக்சுவலாக பயோன் ஃபோர்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு, யார் வந்து கண்டுபிடிச்சானா? ஆர்கிமிடிஸ். அவர் குளிக்கும் போது தான் என்ன பண்ணார், குளிச்சுட்ருக்கப்ப வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆனதை பார்த்து தான் அவர் வந்து இந்த பயோன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிக்விடில் வந்து ஒரு மெட்டீரியல் டிப் பண்ணுறீங்கன்னா, ஈக்குவல் அந்த பயோன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க வால்யூம் வந்து வெளியே ஸ்பில் ஆகிடும். ஓகே, அந்த வால்யூம் வச்சு தான் பயோன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம கெரோசினில் வந்து நம்ம இந்த பாடியை டிப் பண்ணும்போது என்ன ஆகுது, அதோட இனிஷியல் வெயிட்டுக்கும் தண்ணிக்குள்ளே இருக்க வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், எம்ஜி மைனஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் என்னன்னாக்கா, எம் நாட் இன்டூ ஜின்னு எடுத்துக்கலாம். எம்ஜியில் எம் நாட் இன்டூ ஜி மைனஸ் பண்ணுறோம், வேர் எம் நாட் இஸ் த வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ என்ன பண்ணிக்கிறோம், மீதி எல்லாமே சேம் தான். வாட்டருக்குள்ளே டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுல் சிஸ்டமும் சேம் தான். என்ன சொல்லிட்டாங்க, இந்த டீட்டாவும் சேம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக, டீட்டா சேமாக இருக்கனால இந்த வேல்யூ மாறாது, இந்த வேல்யூ மாறாது. கரெக்டாக, அண்ட் இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதுக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கரெக்டாக, அப்போ என்ன ஆகிடுச்சு, இதே ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் த்ரீலேயே ஒரு சின்ன சேஞ்சு, டேன் டீட்டா ஈக்குவல் டு எஃப்எம் டிவைடட் பை எம்ஜி மைனஸ் எம் நாட் இன்டூ ஜி. ஓகே, அதே சேம் ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்சு, எம்ஜி மைனஸ் எம் நாட் இன்டூ ஜி. கரெக்டாக, இந்த MG மைனஸ் எம் நாட்லாம் என்னென்னு புரிஞ்சா, இது வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டாக, இது வந்து மாஸ் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இன் மீடியம், இது ஃபோர்ஸ் இன் மீடியம், இதுக்கும் இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இது வந்து டைஎலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, பட் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகிடுது, சேஞ்ச் ஆகிடுது. கரெக்டாக, நான் என்ன சொல்லியிருக்கேன், மீடியமாக மாற்றினா எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுறோம், எஃப்எம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக, இந்த எஃப்எம் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் ஞாபகம் இருக்கா, ஃபோர்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு போன வீடியோவில் பார்த்தோம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுறோம், நமக்கு எஃப்எம்மோட வேல்யூ தெரியாது, பட் நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். கரெக்டாக, என்ன பண்ணுறோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் என்ன எழுதிக்கிறேன், எஃப்இ பை கேன்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் எஃப் பை எம் ஈக்குவல் டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கீவனாக இருக்கனால இன் டர்ம்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் திஸ். ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஃபோர். இப்போ நல்லா பாருங்கள்,
tan theta equal to Fe by Mg, tan theta equal to Fm by Mg by 2. Can I equate this equation and this equation? Correct? So, enna pandra equating 3 and 4 pananaka, Fe by Mg equal to Fe divided by K Mg minus M0 into G. Okay, enna panikla Fe, Fe cancel panikla. Okay, cross multiply panna M equal to K into G yung cancel panikla. Median orke M equal to K into M minus M0. M ingra dana mass of the object. Okay, M enter the mass of the object, M0 enter the weight of the liquid displaced. Okay, so ipa mass equal to density into volume illama, density equal to nandha, mass by volume. Appa mass equal to, can I write density into volume? In the density da nama kandupidikrom, density of the object into total volume of object. Okay, equal to K into density into volume. In the value appadi inge varudhu, in the value appadi inge varudhu, minus delta naught into total volume. Seriya, full volume immersa irukanaala nama vandu total volume eduthukrom. Seriya, ipo inge idula again nammalaala vandu V cancel out panna mudiyum. Cancel panna density of the object equal to K into density minus density naught. டெல்டா நாட் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் கெரோசின் கொடுத்துருக்காங்க 800 அப்படின்ட்டு. கரெக்டாக, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், டென்சிட்டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு டெல்டா எஸ் மைனஸ் 2 இன்ட்டு ரோ, அது எஸ் கிடையாது ரோ. கரெக்டாக, ரோ ஈக்குவல் டு 2 ரோ மைனஸ் 2 ரோ நாட். ஓகே, ஸோ ரோ ஈக்குவல் டு சால்வ் பண்ணால் 2 இன்ட் ரோ நாட், அதாவது டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டென்சிட்டி ஆஃப் த மீடியம், அதாவது 2 இன்ட்டு 800 விச் இஸ் நத்திங் பட் 1600. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், புரிஞ்சா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏரில் வச்சு நம்ம ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மீடியமில் இம்மர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ஃபீல்டில் இருக்க ஃபோர்ஸாக மாறிச்சு, எஃப்எம் அண்ட் எம் நாட் மைனஸ் ஜி வந்து உள்ளே வந்தோம், எம் நாட் ஜி வந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணி வி ஃபைனலி டிரைவ் த டென்சிட்டி. ஓகே, சிம்பிளா? ஓகே, இப்போ தேர்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் இன்றைக்கி கிளாஸுக்கு. சி அ சார்ஜ், ஓகே, அ சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஈச் கார்னர் ஆஃப் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஈச் கார்னரில் வி ஆர் பிளேஸிங் அ சார்ஜ். ஓகே, அண்ட் அட் இஸ் சென்டர் இன்னொரு சார்ஜ் வைக்கிறோம், அதோட மேக்னிடியூட் வந்து 2Q. கார்னர்லலாம் ஒரு ஒரு சார்ஜ் கியூ கியூ கியூன்னு வச்சிட்டோம். ஓகே, கார்னர்லலாம் சார்ஜ் வந்து கியூ கியூ கியூன்னு வச்சுட்டு, சென்டரில் தெர் இஸ் அ பாயிண்ட் ஜி வேர் த சார்ஜ் இஸ் 2Q. ஓகே, அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 1 meter. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் இஸ் 1 meter. ஓகே, நல்லா பாருங்கள், அ சார்ஜ் இஸ் கியூ இஸ் த சார்ஜ் பிளேஸ்ட் ஆன் ஈச் கார்னர் ஆஃப் அ ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அண்ட் அட் இட்ஸ் சென்டர் 2Q இஸ் பிளேஸ்ட். கால்குலேட் நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் 2Q. ஓகே, நெட் ஃபோர்ஸ் ஆன் 2Q. லெசனோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்று சொன்னேன், லூப்பில் வந்து சார்ஜ் வந்து இருக்காதுன்னு சொன்னேன். ஓகே, வித்தின் அ லூப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஜீரோன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ. இதை நான் பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏன்னா ஒரு லூப்புக்குள்ளே எலக்ட்ரிக் சார்ஜ் வில் நாட் பி தேர். ஓகே, ஆனால் இது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, சி இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு, சி நான் என்ன என்னோட அதே மெத்தடு தான். சரியா, நம்ம என்ன வேணும், நெட் சார்ஜ் ஆன் ஜி வேணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லா சார்ஜ்லேயும் வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் பாசிட்டிவ், லெஸ் பாசிட்டிவ், தீஸ் திங்ஸ் ஆர் மோர் பாசிட்டிவ். அப்போ சார்ஜ் ஆன் ஜி டியூ டு ஏ எப்படி இருக்கும், டைரெக்ஷன் இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டாக, ஸோ அதான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபோர்ஸ் ஆன் ஜி பிகாஸ் ஆஃப் ஏ வில் பி ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் ஜி பிகாஸ் ஆஃப் பி வந்து எப்படி இருக்க போது, இட் வில் ட்ரை டு புஷ் இட் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் ஆன் ஜி பிகாஸ் ஆஃப் பி இஸ் இன் திஸ் டைரக்ஷன். சிமிலர்லி ஃபோர்ஸ் ஆன் ஜி பிகாஸ் ஆஃப் சி இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டாக, அதனால இது வந்து இந்த டைரக்ஷன். ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொம்ப முக்கியம், கவனிங்க, புரியுதா? ஸோ இதுதான் உங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட காம்பனன்ட்ஸ் தான் எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளா, அப்போ இது வந்து 60 degree, அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 degree இருக்கும். அப்போ நேச்சுரலாக இந்த ஆங்கிள் வந்து 30 degree இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்டாக, அப்போ கமான். ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ இதோட காம்பனன்ட்ஸ் தான் பிரிக்கிறோம்.
F GB எப்படி இருக்கும் horizontal component will be cos theta FB cos theta vertical component will be sin theta அப்படி opposite sideல இருக்கு ஓகே அதே மாதிரி FGCக்கும் component வரும் இந்த angle theta 30 degree அப்போ horizontal component வந்து இதுக்கு வந்து அப்படி opposite FB cos theta அதோட vertical வந்து என்னது அப்படி opposite FB sin theta ஓகே components தான் புரிஞ்சிச்சா இது 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 ஓவர் FGA வந்து கீழே ஆக்ட் ஆகுது அவ்வளோதான் சரியா இது வந்து ஃப்ரீ பவுண்டரி டயக்ராம் நோ FGA என்ன சொன்னால் கீழே ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா ஓகே FGA வந்து கீழே ஆக்ட் ஆகுது இது என்னது I டைரக்ஷன் இது J டைரக்ஷன் இது வந்து என்னது J டைரக்ஷன் உங்கள் சைடில் வர்றது Z டைரக்ஷன் கரெக்டாக FGA வந்து இப்போ Y டைரக்ஷனில் இருக்குது கரெக்டாக டவுன்வர்ட் Y அப்போ இதோட வெக்டர் ஃபார்ம் எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு இதோட ஸ்கேலர் அதாவது மேக்னிடியூட் என்ன கே இன்ட்டு க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயர் க்யூ வந்து இந்த இடத்துல க்யூ ஒன் வந்து க்யூ க்யூ டூ வந்து டூ க்யூ ஆர் ஸ்கொயர் வந்து ஒன் மேக்னிடியூட் ஓவர் ஓகே பட் நமக்கு டைரக்ஷன் வேணும் ஓகே நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் வேணும் ஸோ எஃப் டைரக்ஷன் வேணால் நமக்கு ஆர் வெக்டர் வேணும் ஆர் வெக்டர் என்னது இந்த இடத்துல இட் இஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் கரெக்டாக ஸோ அதனால் ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் மைனஸ் ஜி ஓகே இந்த ஃபோர்ஸ் ஃபினிஷ்ட் அடுத்து ஃபோர்ஸ் டியூ டு ஃபோர்ஸ் ஆன் ஜி டியூ டு பி ஓகே இந்த இந்த இதுவும் கன்சிடர் பண்ணுறோம் ஓகே இது இங்கே இருக்குது கரெக்டாக இதில் வந்து ரெண்டு காம்பனண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க எஃபி அண்ட் எஃப் சைன் டீட்டா அண்ட் காஸ் டீட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் மேக்னிடியூடில் எந்த சேஞ்சுமே கிடையாது கே க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மேக்னிடியூட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணணும் தெர் ஆர் டூ காம்பனண்ட் ஒன்று வந்து ஐ காம்பனண்ட் இன்னொன்று வந்து ஜே காம்பனண்ட் கரெக்டாக ஸோ ஐ காம்பனண்ட் மட்டும் நான் எங்கே எழுதிக்கிறேன் ஐ காஸ் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் ஜே சைன் டீட்டு தேர்ட்டி டிகிரி புரியுதா ஒரு ஆள் இன்னொரு காம்பனண்ட் இருந்தாக்கா ப்ளஸ் கே கேன்னு போட்டு அந்த காம்பனண்ட்டும் எழுதியிருப்போம் பட் இந்த இடத்துல ரெண்டு காம்பனண்ட் தான் இருக்குது அதனால் இப்படி ஓகே சிமிலர்லி எஃப்ஜிசி எஃப்ஜிசின்னா இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருங்க டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப் இந்த இடத்துல ஐ கேப் காஸ் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் ஜே கேப் சைன் தேர்ட்டி டிகிரி ஓகே ஜே கேப் சைன் தேர்ட்டி டிகிரி இப்போ என்ன பண்ணணும் நெட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணாக்க என்ன வரும் நெட் ஃபோர்ஸ் ஆன் ஜி ஈக்குவல் டு எஃப்ஜிஏ ப்ளஸ் எஃப்ஜிபி ப்ளஸ் எஃப்ஜிசி ஓகே ஸோ அதை ஆட் பண்ணாக்க என்ன வரும் இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது கே கியூ இந்த டேர்ம் காமனாக இருக்குது அது அப்படியே நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன் ஓகே ஸோ அப்படியே காமனாக வெளியே எடுத்தாக்கா டூ கே க்யூ ஸ்கொயர் பை ஒன் இது காமன் ஆகிடுச்சு மீது என்ன இருக்குள்ள மைனஸ் ஜே ப்ளஸ் ஐ காஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஜே சைன் தேர்ட்டி மைனஸ் இது மைனஸ் இந்த 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 சார்ஜ் ப்ளஸ் ஜே சைன் தேர்ட்டி ஓகே மைனஸ் காஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஜே சைன் தேர்ட்டி ஓகே மைனஸ் ஐ காஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஐ காஸ் தேர்ட்டி கேன்சல் ஓகே மீது என்ன இருக்குது ஜே சைன் தேர்ட்டி இங்கேயும் ஜே சைன் தேர்ட்டி டூ ஜே சைன் தேர்ட்டி ஓகே அண்ட் சைன் தேர்ட்டி இஸ் ஒன் பை டூ அப்போ என்ன பண்ணலாம் இது எதுவும் கேன்சல் பண்ணலாம் மைனஸ் டே ப்ளஸ் டே கேன்சல் டோட்டலாக இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடுச்சு ஸோ ஹென்ஸ் ஈக்குவல் அண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட கிளாஸ் ஓகே ஒரு வேளை இன்றைக்கி பார்த்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் போத் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க ஓகே வி வில் மீட் இன் த டுமாரோஸ் கிளாஸ் வித் அ தியரி ஓகே பாய்